வணக்கம். தினகரனின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் அதிகரித்த தங்கத்தின் விலை. கடவுச்சொட்டுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. யாழில் மாணவர்களை இலக்கு வைக்கும் போதைப்பொருள் மாஃபியா. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அனைத்து பிரஜைகளின் பாதுகாப்பு குறித்து ஜனாதிபதி அனுர அதிரடி. யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சலால் இளம் குடும்பஸ்தர் மரணம். மதுபான உரிமங்களை புதுப்பிப்பது தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். முட்டை விலை தொடர்பில் வெளியான தகவல். தொடர்பின விரிவான செய்திகள். கொழும்பு செட்டியர் தெருவில் விலை நிலவரங்களுக்கு அமைவாக தங்கத்தின் விலையானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 218,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 200,000 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகைகள் விற்பனையாளர்கள் சங்க பொருளாளர் ஆர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 217,500 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 195,000 ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தது. இதேவேளை சர்வதேச சந்தையில் இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2,727.09 அமெரிக்க டாலர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாதாரண முறையில் கடவுச்சூட்டை பெறுவதற்கு இந்த நாட்களில் நீண்ட வரிசைகளில் மக்கள் நிற்பதை காணக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ரமுல்லையில் அமைந்துள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்கள வளாகத்தை சுற்றிலும் நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் அவசரமாக வெளிநாடு செல்ல உள்ளவர்கள் மட்டுமே திணைக்களத்திற்கு வருமாறு மக்களிடம் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கையில் போதுமான கடவுச்சீட்டுகள் உள்ளதாகவும் நவீனமயமாக்கப்பட்டு வித்தியாசமான முறையில் மக்களுக்கு கிடைக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதிக்கு முதல் புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் வெளிப்புற அட்டை நீல நிறத்தில் உள்ளது. முன்பு சிவப்பு நிறமாக இருந்தது. பழைய கடவுச்சீட்டில் 64 பக்கங்கள் இருந்த நிலையில் புதிய கடவுச்சீட்டில் 48 பக்கங்கள் மட்டுமே உள்ளன. பழைய கடவுச்சீட்டில் என் என்ற எழுத்தும் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டில் பி என்ற எழுத்தும் காணப்படுகின்றது. கடவுச்சீட்டின் ஒவ்வொரு பக்கமும் இலங்கையின் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் காட்டும் வண்ணம் வரையப்பட்டிருப்பதும் சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தில் பாடசாலைகளை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்ட இருவர் போதைப்பொருள் கையிருப்புடன் 2 இடங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் நிலைய அதிகாரி குழுவினால் நேற்று சுன்னாகம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவரை கைது செய்த போது அவரிடம் 840 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்று யாழ் மானிப்பாய் பகுதியில் மானிப்பாய் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவினால் ஒருவர் கைது செய்யப்பட்டு சோதனையில் 1,400 போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து யாழ் மாவட்டத்திலும் நகரிலும் பல பாடசாலைகளுக்கு அருகில் பொதுமக்கள் வேடம் அணிந்த போலீஸ் அதிகாரிகள் திடீர் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம், மன்னார், யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மேல் சப்ரகமுக, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 to 45 km வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கையில் உள்ள அனைத்து பிரஜைகளின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனில் குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று தினம் புத்தளத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது,
நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்கள் பொறுப்பு. சம்பந்தப்பட்ட பகுதிகளின் பாதுகாப்பை விரைவாக உறுதி செய்ய நாங்கள் செயல்பட்டுள்ளோம். அதுமட்டுமன்றி புலனாய்வு பிரிவின் தகவலின் பேரில் விரைவாக செயல்பட்டு சந்தேகத்திற்குரிய சிலரை கைது செய்யும் நடவடிக்கையை எடுத்து வருகின்றோம். இந்நிலையில் நாட்டின் அனைத்து பிரஜைகளின் பாதுகாப்பையும் நாங்கள் தற்போது உறுதி செய்துள்ளோம் என ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்த ஆண்டாக தாம் அடுத்த வருடத்தை மாற்றி அமைக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கலைவாணி வீதி துணைவி சங்கரத்தை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஸ்காந்திராசா சிவாஸ்கரன் என்ற 34 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இவருக்கு கடந்த 21 காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் 22 சங்கானை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அதன் பிறகு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். எலிக்காய்ச்சல் காரணமாகவே குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மதுபான உரிமங்கள் குறித்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி மதுபான உரிமங்களை புதுப்பிப்பதற்கான வரி அனுமதி சான்றிதழ்களை பெறும்போது நிலுவையில் உள்ள அனைத்து வரிகளையும் செலுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உரிய உரிமதாரர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட காலப்பகுதியில் வரி செலுத்தப்படாவிட்டால் மதுபான உரிமங்களை புதுப்பிப்பதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது வரி செலுத்தப்படாததற்கான காரணங்களையும் விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் என்று திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மதுபான உரிமங்களை புதுப்பிப்பதற்கான வரி அனுமதி சான்றிதழ்களை பெறுவதற்கு 2023 24 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அந்த அறிக்கையின்படி வரி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2024 மதிப்பீட்டு ஆண்டின் முதல் மற்றும் இரண்டாம் காலாண்டுகளில் சுய மதிப்பீட்டின் மூலம் செலுத்தப்பட வேண்டிய பணம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த ஆண்டு செப்டம்பர் 30 முடிவடையும் காலாண்டுகளுக்கான அறிக்கைகளை சமர்ப்பித்து அந்த அறிக்கைகளின்படி மதிப்பீட்டு கூட்டு வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி செலுத்தி வரி அனுமதி பெறும் திகதிக்குள் செலுத்த வேண்டிய மாதாந்த கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு முட்டையை 41 குறைவான சில்லறை விலையில் விற்பனை செய்யும் வகையில் சந்தைக்கு விநியோகிப்பதற்கு முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதனை நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. முட்டை உற்பத்தியாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் வர்த்தக அமைச்சில் நேற்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது அவர்கள் இந்த இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் தெரிவித்துள்ளார். இந்த விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சனத் ரத்நாய்க்கு தற்போது சந்தையில் 45 குறைவான சில்லறை விலையில் முட்டையொன்று கொள்வனவு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். தற்போது நாளொன்றுக்கு தேவையான முட்டை உற்பத்தி 85,000 அதிகரித்துள்ளது. மொத்த விலையில் 35 மற்றும் 36 ஒரு முட்டை பண்ணையில் இருந்து விடுவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அதிகரித்த தங்கத்தின் விலை. கடவுச்சூட்டுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. யாழில் மாணவர்களை இலக்கு வைக்கும் போதைப்பொருள் மாஃபியா. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அனைத்து பிரஜைகளின் பாதுகாப்பு குறித்து ஜனாதிபதி அனுரு அதிரடி. யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சலால் இளம் குடும்பஸ்தர் மரணம். மதுபான உரிமங்களை புதுப்பிப்பது தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். முட்டை விலை தொடர்பில் வெளியான தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தினகரனுடன் இணைந்திருங்கள்.